திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொடர்வண்டி நிலையத்தில் சென்னையிலிருந்து பூண்டி நோக்கி செல்லும் புறநகர தொடர்வண்டியில் மாநில கல்லூரி மற்றும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே ரூட்டு தலைவர் யார் என்பது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த ஒரு தரப்பு மாணவர்கள் தொடர்வண்டி சென்று கொண்டிருந்தபோது பெரிய காரணம் என்னும் இடத்தில் சங்கிலியை பிடித்து தொடர்வண்டியை நிறுத்தி எதிர்தரப்பு மாணவர்களை வலுக்கட்டாயமாக கீழே இறக்கி பட்டாக்கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் மாணவர்களின் இந்த மோதலை கண்டு அச்சமடைந்த சக பயணிகள் கூச்சலிட்டனர் இந்த மோதலில் மாணவன் ஒருவன் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பூண்டி மார்க்கமாக வந்து செல்லும் புறநகர தொடர்வண்டிகளில் அடிக்கடி இதுபோன்ற கல்லூரி மாணவர்கள் நிகழ்த்தி வரும் வன்முறையால் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது எனவே துறையும் தமிழக காவல்துறையினரும் ஒருங்கிணைந்து வன்முறையில் ஈடுபடும் மாணவர்களை ஒடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்